வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தன்முனைப்பு அருகுணம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் கோவையில் இருந்து ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருணதி வேத சுப்பையா ஐயா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு கோவை மாநகரில் வசித்து வருகிறார்கள். பாரம்பரிய யோக கலையிலும் வேதாத்திரிய மனவளக்கலை யோகாவிலும் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். மனவளக்கலையில் 42 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ளவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக உள்ளார்கள். விசன் கல்வி பிரிவின் இணை இயக்குனர் ஆவார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றியுள்ளார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழியில் ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் யோக கலையை அனைவருக்கும் பயிற்றுவித்து வரும் அருள் தொண்டர் ஆவார்கள். இலவச உடல் மனநல வாழ்வு ஆலோசகர் ஆவார்கள். சென்ற 2020 ஆம் ஆண்டு முதல் பல ஜூம் இணையதளம் வாயிலாக வேதாத்திரிய மனவளக்கலையின் ஆன்மீக சிறப்பு சிந்தனை வழங்கி தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று தன்முனைப்பு அருகுணம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய இணையவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று தன்முனைப்பு ஆறுகுணம் என்னும் தலைப்பில் வேதாத்திரிய வாழ்வியல் சிந்தனைகளை உங்களுடைய மேலான ஆய்வுக்கு சமர்ப்பிக்கிறேன். தன்முனைப்பு என்ற தமிழ் சொல்லுக்கு ஆணவம் என்று வடமொழியில் கூறுவார். ஆங்கிலத்துல ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம்ங்கிற சொல்லும் ஈகோ என்கிற சொல்லும் வழக்கத்துல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த தன்முனைப்புங்கிற சொல்லு அவ்வளவாக புழக்கத்துல இல்லை. தன்னை முனைப்பாக கருதுவது தன்முனைப்பு என்று அதை சொல்லுவான். ஈகோ என்பத ஆணவம் என்பத சொன்னாங்க. பேராசை, சினம், பொறாமை போன்ற உணர்வுகள், எனக்கு தான் தெரியும், தன்னுடைய அறிவு, தன்னுடைய அறிவு ஆற்றல், இதிலே ஒரு முழுது முனைப்பு, நான் தான் உயர்ந்திருக்கிறேன் என்ற ஒரு கர்வம் கூட இருக்கும்னு சொல்லுவோம். இத பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தன்முனைப்பு, ஆணவம், ஈகோ என்கிற சொல்லுக்கான ஒரு பொருள் விளக்கம் இதுதான். இது இந்த தன்முனைப்பு உணர்வு இந்த உலகத்துல பிறந்து வாழ்றவங்க எல்லோருக்குமே இருக்கும் என்று மகான்கள் கூறுகிறார்கள். ஏன்னா எல்லோரும் ஆசையோடு தான் பிறந்திருக்கிறோம். பிறங்கப்ப ஆசைப்படுவதும், எதுக்கு ஆசைப்படுறோம்? பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை என்று பொதுவா மூன்று ஆசைன்னு சொல்லுவாங்க. மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. அந்த வேதாத்திரியம் விளக்கமாக கூறுகிறது. அது பொருள், புகழ், புகழ்னா மக்கள் பற்று ஆசை, அதிகாரம் அதுவும் ஒரு பற்று தான், அதிகாரப்பற்று. அப்புறம் இந்த பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, இந்த மூணு எதுக்கு? புலன் இன்பங்களை துய்ப்பதற்கு. நாம்
இந்த புலனின்பங்களை முற்பிறவிகளிலே நாம் துய்த்தோம், ஆனால் நமக்கு நிறைவு இல்லை. நாம் கருத்தரிக்கும் போது நம்முடைய பெற்றோருக்கு அனுபவித்தது போதும் என்ற மன நிறைவு இல்லை, இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையினாலதான் நம்முடைய பெற்றோருடைய ஆன்மா கருமூலமாக இணைந்து இல்லைங்களா, நம்ம தாயினுடைய கருவோடு தந்தையுடைய கரு, அந்த கருவிலேயே அந்த கருவுக்குள்ளே இருப்பது அதான் ஆன்மா மெய்ப்பொருள், கருமையம்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மா ஜீவாத்மான்னு வைங்களேன். இந்த ஆத்மா தானே உடல் எடுத்திருக்குது. இது எல்லா மகான்களும் சொல்றாங்க, ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோம் இல்லை. அப்போ ஆசைப்படுகிற போது முன் புற்பிறவிலேயே நம் பெற்றோருக்கு ஆசை இல்லை. நாம் கருத்தரிக்கிற சமயத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லுகிறார். ஏன்னால் பிறவி தொடர்வதற்கு காரணமே ஆசை. அந்த ஆசை மட்டுமில்லை, அந்த ஆசை வயப்பட்டு வாழ்பவர்களுக்கு ஆசை அவங்க விரும்புவது போல நிறைவேறி இருக்குமா? நிறைவேறல. அப்ப ஆசைகள் நிறைவேறாத நிலையில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப ஆசைகள் நிறைவேறா போத போது, அதுக்கு தடை வருகிற போது அவர்களுக்கு சினம் வந்திருக்கும். அம்மன் சினப்பட்டு பிறருக்கும் தீங்கு செய்திருப்பார்கள், தனக்கும் தீங்கு செய்திருப்பார்கள். அப்ப பிறருடைய வருத்தத்தை சம்பாதிச்சிருப்பாங்க, இதான பாவம். அப்ப தனக்கும் தீங்கு செய்து விடுகிறார்கள், பிறருக்கும் தீங்கு செய்து விடுகிறார்கள் ஆசை காரணமாக. இதுதான் வினைப்பதிவுன்னு சொல்றோம், தீய வினைப்பதிவு. இதுதான் ஆசைப்பதிவு, பாவப்பதிவு. அந்த பாவங்களை கழுவ வேண்டும். பாவத்தை எப்படி கழுவுறது? பாவ செயலுக்கான அந்த ஆசை இருக்குது இல்லையா, அதோடு தானே பிறந்திருக்கிறோம். அப்ப ஆசைப்பட்டு தீயவினை பதிவுகளையும் நாம் வாங்கி வந்து விட்டோம். அப்ப அதுக்குரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். அதனாலதான் துன்பம் வருது, நோய் வருகிறது. வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், நாம் பாவப்பதிவுகளை சுமந்து வந்திருக்கிறோம். அப்ப உடல்ல பாவப்பதிவு எப்படி வந்தது? நோய் பதிவுகளா வந்திருக்கு. மனசுல எப்படி வந்திருக்குது? ஆசை. அதான் மனதில் இருக்கிறது ஆசை தானே, பாவப்பதிவு தானே. அதுதான் பேராசை முதலான ஆறு தீய குணங்கள். அதனாலதான் பிறக்கிற போது எல்லாருக்குமே ஆசையும் இருக்கு, தீயவினை பதிவுகள் நோயாக வருகிறது வாழ்நாளில. இதானே பாவப்பதிவை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்ப பாவப்பதிவை முன் ஜென்மத்தில எப்படி வாங்கினோம்னா, இந்த ஆறு குணத்தினாலதான். நம்ம முன்னோர்கள் இந்த ஆறு தீய குணங்களோட தானே பிறந்தாங்க, அதானே வாழ்ந்தாங்க. அந்த ஆறு தீய குணம் வயப்பட்டு மனிதன் என்ன செய்யறான்? தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து விடுகிறான். எப்படி தீங்கு செய்யறான்? இந்த புலனின்ப ஆசை. அப்போ இந்த புலனின்ப ஆசை, அதாவது சுவையை ரசிப்பது, புலனின்பம் பார்த்து ரசிப்பது, கேட்டு ரசிப்பது, முகர்ந்து தொட்டு புலனின்பங்களை அனுபவிக்கிறாங்க இல்லையா. இதுல பேராசைப்பட்டு அளவுக்கு மேல அனுபவிச்சதுனால தானே நோய் வருது. அப்போ அதே போல பிறருக்கு தீங்கு செய்திடுறோம், அவங்களுடைய வருத்த அலை நமக்கு நோயாக வருது. இப்ப சொல்லுங்க, பாவப்பதிவுக்கு என்ன காரணம்? இந்த ஆசைதான், ஆசைதான் துன்பம். ஆசை முதலான அந்த ஆசையினுடைய ஆசை தடைப்படுகிற போது ஆசை இருப்பவர்களுக்கெல்லாம்
சினம் வரும். ஏன்னா அவர்கள் விரும்புவது போல ஆசை நிறைவேறாது, நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அதான் ஆசை. இப்போ அவங்க பாவ செயல்களை செய்வார்கள், அதாங்க பாவ பதிவுன்னு சொல்றோம். அப்போ அது மட்டுமா பாருங்க, அந்த ஆசையினுடைய ஆசை தடைப்படும் போது சினம் வரும். இந்த ஆசையினுடைய ஒரு பரிமாணம் தான் கடும் பற்று, பொருள் பற்று, புகழ். அம்மா படித்தாங்களே பொருள் புகழ், இந்த பொருளுக்கும் புகழுக்கும் புள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். தன்னிடம் இருக்கிற பொருளை தேவைக்கு மேல மிகுதியா இருக்குது, அதை கொடுக்க மாட்டேங்கிறானே அடுத்தவனுக்கு, இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே. இதுதான் கடும் பற்று. அப்ப இதுவும் ஒரு ஆசையினுடைய ஒரு அடையாளம் சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் பேராசையே கிடையாதுங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வர்றது இல்லையா? உங்களுக்கு ஆசை தடைப்படுகிற போது கோபம் வருதா வரலையா? உங்களுக்கு சினம் வருது இல்ல, அப்ப உங்களுக்கு பேராசை இருக்குது, அப்ப பாவம் பண்றீங்க. பொருள் மக்கள் புகழ் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று தேடுகிறீர்களே, அந்த பொருளை என்ன பண்றீங்க? பதுக்கி வச்சுக்கிறீங்க, அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. தேவையானவன் இருக்கிறான்ல அவனுக்கு கொடுக்கல, தானே கடும் பற்று. அப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி. பால் இன்பம் ஒரு ஆணும் பெண்ணும், அது கணவன் மனைவி உறவுல ஒரு ஒப்பந்தம், அவர்களோட தானே உறவு வச்சுக்கணும், அவங்க தானே சம்மதிக்கிறாங்க. இப்ப சம்மதம் இல்லாதவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புவது, உறவு வைத்துக் கொள்வது, பால் உறவு வைத்துக் கொள்வது பாவம் இல்லையா? இதான் முறையற்ற பால் கவர்ச்சி. பிறன்மனை நோக்குகிறான் என்று கூட வள்ளுவர் சொல்றார். இதெல்லாம் பேராசையினுடைய பரிமாணம் தானே. இல்ல பாருங்க, பேராசை அல்லது ஆசை, தேவை விருப்பம் இவைகள் நிறைவேறிய பிறகும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது, பிறரிடம் இருப்பது எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுவது தான் பேராசை. அந்த மாதிரி சொல்வாங்க பாருங்க, இன்னும் வேண்டும் எனக்கே வேண்டும் என்று ஆசைப்படுவது பேராசை. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப பேராசை இருக்கவங்களாம் சினம் வருது, கடும் பற்று வருது, முறையற்ற பால் கவர்ச்சி. இந்த பொருள் புகழ் செல்வாக்கு தனக்கு அமைஞ்சிருக்குது, இன்னொருத்தருக்கு அமைஞ்சிருக்குது, அதை ஒப்பிட்டு பார்க்கிறான். தான் ஒப்பிடுகிறவரை விட தனக்கு அதிகமாக இருந்தால் ஒரு உயர்வு மனப்பான்மை. இன்னும் மற்றவர்களோடு ஒப்பிடுகிறீங்க, அப்போ நம்மை விட பிறரிடம் அதிகமாக இருந்தா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. அதிகமாக இருந்தா பிறர கம்பேரிட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்லலாம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பீடு, எனக்கு எவ்வளவு பொருள் இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, நான் எவ்வளவு புலனின்பங்களை அனுபவிக்கிறேன். இன்னொருத்தருப்பா அவரை விட நான் அதிகமாக அனுபவிக்கிறேன், நட்சத்திர விடுதிகளுக்கு போகிறேன், சுற்றுலா போகிறேன், உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்கெல்லாமோ சென்று நான் புலனின்பங்களை அனுபவிக்கிறேன். உடனே ஒரு உயர்வு அனுப்பான், தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, எனக்கு நிறைய பொருள் இருக்கிறது, புரியுங்களா, நான் நீண்ட காலம் வாழ்றேன் அப்படின்னு வச்சுக்கோ, அதாவது புலனின்பம், அது கூட ஆசைதான் இல்லையா? அப்போ இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் தனக்கு அமைந்திருக்கிறத அளந்து பார்க்கிறான், ஒப்பிட்டு பார்க்கிறான். பிறரை விட தனக்கு அதிகமாக இருப்பதாக கணிக்கிற போது ஒரு உயர்வு மனப்பான்மை. பிறரோட ஒப்பிட்டு பார்க்கிற போது நன்மை விட அவருக்கு அதிகமா இருக்குது, நமக்கு தாழ்வா இருக்குது. இதுதான் தாழ்வு மனப்பான்மை. இதுதான் மதம்னு பேருங்க, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இப்ப மதத்துல கூட பாருங்க, ஒருத்தர்
இந்து மதம் உயர்ந்ததுங்கிறாங்க, ஒருத்தர் கிறிஸ்தவங்கிறாங்க, ஒருத்தர் இஸ்லாம்ங்கிறாங்க. அவரவர் மதத்தை உயர்வா சொல்லிக்கிறாங்க, அடுத்தவங்க மதத்தை தாழ்வா கருதுறாங்க பாருங்க. அதனாலதான் இதுக்கு பேரே மதம்ங்கிற பேர் வந்தது. இதான் வடமொழியில மதம், இதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இப்ப சொல்றேன், இந்த பேராசை இருக்கிறவனுக்கு எல்லாம் வஞ்சம் இருக்கும், சினம் வரும். சினம் இருக்கிறவனுக்கு எல்லாம் வஞ்சம் இருக்கும், வன்மம் பட்சம் வஞ்சம். அப்போ வஞ்சம் என்பது சினத்தினுடைய இன்னொரு நிலை. இது சினம் கொள்கிற பழக்கம், அது விலங்குத்தன்மை, அது ஆசையினால மட்டும் வர்றதில்லை. விலங்கிலிருந்து வந்தால் சினம் அது பழகி போச்சு. மனிதனாக வந்தபோது ஆசை வந்துருச்சு. அதனாலதான் மனிதனுக்கு பாருங்களேன், இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே ஆசை சினம், ஆசை சினம், ஆசை சினம். அது பேராசை சினம், இந்த ரெண்டும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டருடைய பரிமாணத்தை எடுத்துட்டோம்னா இப்ப நல்லா பாருங்க, ஆறு குணத்தை பற்றி முதல்ல விளக்குறேன். பேராசைதான் கடும்பற்றாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகவும் இருக்கிறது. சினம்தான் வஞ்சமா இருக்குது. சரியா போச்சா? ஆறு குணம். இப்ப இந்த ஆறு குணங்களோட தானே நம்ம பிறந்திருக்கோம்னா, இல்லை எனக்கு ஆசை இல்லை, ஆசை இல்லைன்னா பிறவியே இல்லையே. பிறவி தொடர்வதற்கு காரணமே ஆசை தானே. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மரண தருவாய் இருக்கிறப்போ உங்களுக்கு ஆசையெல்லாம் தீந்துடுச்சா, மனம் நிறைவாயிடுச்சா? அதைத்தான் வடமொழியில கேட்கிறாங்க, உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சா? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கத்தானே வந்திருக்கிறோம், அதான பொருள் ஆசை. பொருளும் புகழும் அதிகாரமும் புலனின் எதுக்குங்க? புலனின்ப ஆசைதான். அப்ப இந்த உடலுக்கு மரணம் வரும்போது கேட்கிறாங்க சிலரிடம், ஏதாவது ஆசை இருக்கா? இன்னும் புலனின்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்தா அவருடைய ஆத்மா சாந்தி அடையலை, அப்ப நிறைவேறாத ஆசை இருக்கிறது. அதனாலதான் அந்த ஆத்மா என்ன பண்ணும், இந்த உடலை விட்டு இன்னொரு உடலோடு இணைந்து விடும். இதான் மரணத்துக்கு பின்னால ஆன்மாவின் நிலை, பொதுவா உயிரின் நிலைன்னு சொல்றோம்ல. தன்னுடைய ஆசைகளை தான் உடல் எடுக்குமா, இந்த உடலுங்கிற கருவியை கொண்டுதானே இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அப்ப இந்த உடல் ஒரு ஒரு காலத்துல நோய்வாய்ப்பட்டோ அல்லது வயோதிக காரணமாகவோ அது அதுக்கு மரணம் வரப்போகுது, இந்த உடல் அதுக்கு மேல பயன்படாது. அப்ப இந்த உடம்புல இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிற ஆன்மா என்ன நினைக்குது, சரி இந்த உடம்பு போச்சு இன்னும் அனுபவிக்கணும், அப்ப என்ன ஆகும், இணைஞ்சிரும் அதோட. அதனாலதான் சொல்றோம், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகளோடு இணைந்து விடும். இணைந்துறது என்ன, ஏற்கனவே குழந்தையாத்தானே வந்திருக்குது. அதனால ஒருவர் வாழும் காலத்துல நிறைவேறாத ஆசைகளை யாரு நிறைவேற்றா, அவங்களுடைய குழந்தைகள் தான். குழந்தை இல்லாதவனுக்கு அது திரும்ப யாரோடது இணைஞ்சிரும், இணைஞ்சு அந்த உடல்ல அனுபவிக்கும். அல்லது அவருக்கு ஒரு குழந்தையா வந்து தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கும். மரணம் வரும்போது அங்க மன நிறைவு இல்லாமலே சுத்து போறாங்க. புரியுதுங்களா? இதான் ஆத்மா சாந்தி அடைவதில்லை, நிறைவு அடைவது. அப்ப இந்த ஆறு குணங்களோடு வாழ்றவன் மனதுக்கு துன்பமா தானே இருக்கும். அதான் பார்த்தோம், மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன துன்ப வாழ்வு. அத மகரிஷி ஒரு பத்து தீய உணர்வுகள் சொல்றார். அதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டோம்னா சரியாதான் இருக்கு. பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை,
இதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், பயம், பயப்படுறான் நோய் வந்துருமோ மரணம் வந்துருமோ. பயம் அஞ்சு அஞ்சு சாவார், அவசியமற்ற பயம். அதிகார போதை, அதிகாரம் இல்ல, இதெல்லாம் பத்து தீய உணர்வுகள். இதெல்லாம் ஆணவம்காரர்களுக்கான அடையாளம், ஆறு தீய குணங்கள். அப்ப இந்த ஆறு தீய குணங்களோடு வாழ்பவன் தீய செயல்களை செய்வான், பாவ செயல்களை செய்வான். அத வடமொழியில பஞ்ச மகா பாவம் என்று சொல்லுவார். மகரிஷி கூட சொல்லுவாங்க, தன்முனைப்பு ஆறு குணம், பஞ்ச மகா பாவம் சொல்லுவார். மகா பாவம், பாவத்துல மகா பாவம், பெரிய பாவம், பெரும்பாவி. அது என்ன? பொய் பேசுவான், பொய் பேசுறான். பொய், பொய்மையும் வாய்மை இடைத்த நன்மை தருமாயின் போக்க, குறை தீர்ந்த நன்மை பயக்கும் இடின். அது பொய்யே அல்ல. அது அல்லாம நீங்க பொய் எதுக்கு சொல்றீங்கன்னா, இந்த பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலன் இன்பத்துக்கும் தான். பொருள், பொருளாசை, புகழாசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை, இந்த ஆசையின் பார்ப்பட்டுதான் ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான். அந்த பொய் தான் மகா பாவம் சொல்லுவாங்க. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு உடம்புல சொல்லுவாங்க. பொய் ரொம்ப பெரிய பெரிய குற்றங்கள்லும் மகிழ போதை போர் பொய் புகை ஒழித்து என்று சொல்லுவார் மகரிஷி. இந்த போர் மாதிரி, பொய் மாதிரி, பொய் வந்து போதை, இது ஒரு போதை, போர், இதெல்லாம் சமமானதுன்னு சொல்லுவோம். மனிதன் பொய் பேசுறான் இல்லையா? களவு, களவுன்னா திருடுறான், திருட்டுல திருட்டு, கொள்ளை. நேரடியா தெரிஞ்சே ஒருத்தங்கிட்ட இருக்க பொருளை அவனுக்கு தெரிஞ்சே எடுக்கிறது, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அல்லது அவனையே கொடுக்க வச்சிருவான். கொள்ளை அடிக்கிறது, கத்தி முனையில வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடு, நீ பறிக்கிறான் இல்லையா, அதான் கொள்ளைக்காரன். சிலர் தொழிலையே கொள்ளை அடிக்கிறாங்க, அரசியல்ல கொள்ளை அடிக்கிறாங்க, வியாபாரத்துல கொள்ளை அடிக்கிறாங்க. லஞ்சம், ஊழல், கலப்படம், எல்லாம் பொருள் சம்பாதிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் களவு, கொலை. பாருங்க, கொலையே செய்யறான். எல்லாம் ஆசைதான் காரணம், பொருளுக்கு ஆசைப்படுறான். பொருள், புகழ், செல்வாக்கு, இந்த மூணுக்கும் ஆசைப்பட்டு தான் கொலையே பண்ற. பாக்குறோம் நம்ம சமுதாயத்துக்கு, பொய், களவு, கொலை, சூது, சூதார்த்தம், நயவஞ்சகமாக பொருள் பிரிக்கிறான். பொய், களவு, கொலை, சூது, அப்புறம் கற்பழிப்பு, இது ஒரு பெரிய கொடுமை. நீ கூட ஒரு செய்தித்தாளில் படித்தேன், ஒருத்தர் ஒரு பாலியல் வன்கொடுமை, 20 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. நாள்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது, தண்டனை வரும்னு தெரியாதா? ஆனாலும் அதே தவறுகளை செய்யறான். ஏன் அப்படி செய்யறான்? இதுதான் எல்லாத்துக்கும் காரணம்தான், ஆணவம். ஆறு குணங்கள், பஞ்சமகா பாவங்கள்,
பத்து தீய உணர்வுகள், இவைகளைத்தான் மானா மனநிலைன்னு சொல்றோம். ஆறு தீய குணம், பத்து தீய உணர்வுகள், ஆணவம், ஈகோ. இப்ப இந்த உணர்வுகள்லாம் இருக்கிறவங்களை தான் என்ன பண்ணி சொல்றோம், ஆணவக்காரர்கள். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன காரணம் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் என்றால், மகரிஷி கூட சொல்லுவாங்க, இந்த ஆறு தீய குணங்களும் பிறக்கிறது. அது யாருக்கு பிறக்குதுன்னா, யாருக்கு இந்த தன்முனைப்பு உணர்வு இருக்கிறதோ, ஆணவம் உணர்வு இருக்கிறதோ, அந்த ஆணவம் தன்முனைப்பு பெற்றெடுக்கிற ஆறு புது குழந்தைகள்னு சொல்வார் மகரிஷி. அதைத்தான் தான் தனது என்னும் உணர்வு. அது நான் எனது, நான் என்ற அகந்தை, அக்ரஷன், எனது என்னும் பொருள் பற்று என்று சொல்வார், அதிகாரப்பற்று, பொருள் பற்று. நான் எனது, தான் தனது, அது என்ன என்றத மகரிஷி ரொம்ப அருமையா விளக்குறாங்க. தன் முனைப்புங்கிறது என்ன அப்படின்னா, இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் மனிதன் தன்னை வேறாக கருதும் அறிவு நிலையே தன் முனைப்பு, ஆணவம். நல்லா புரிஞ்சு. ஒரு முறை நான் கோவையிலிருந்து ஆழியாருக்கு வகுப்பு நடத்த வந்துகிட்டு இருக்கும்போது, இப்ப மகரிஷி இருந்த காலத்துல பேருந்துல வரேன், இந்த மூணு பேர் இருக்கையில நான் ரெண்டு பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க, ரெண்டு பேரும் அவங்க நண்பர்கள், வால்பாறையில ஏதோ அலுவலகத்துல பணி செய்கிறவர்கள், ஏதோ பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பேசும்போது அவங்க யாரையோ பற்றி சொல்றாங்க, அவருக்கு ரொம்ப ஆணவங்க, ஆணவக்காரருங்க, அதெல்லாம் இந்த ஆணவம் ஒழியணுங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு வரும்போது ஒருத்தர் கேட்கிறார், ஆமாங்க, இந்த ஆணவம் என்னைக்கு ஒழியுதோ அப்பதாங்க அமைதி வரும், மனுஷன் இந்த ஆணவத்தினாலேயே அழியிறான் அப்படின்னு பேசிட்டே வந்தாங்க. அப்புறம் நம்ம அறிவு திருக்கோயில் நெருங்குற சமயத்துல நான் அப்படி கொஞ்சம் பேசி கொடுத்தேன், ஐயா ஒரு கருத்து சொல்லலாமான்னு. ஆ சொல்லுங்க ஐயா. இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஆணவத்தை ஒழிக்கணும்ன்ற கருத்துல இருக்கிறீங்க, சரி ஆணவம்னா என்னன்னு தெரியா தானங்க ஒழிப்பீங்க. அதில் மனுஷன் எல்லாரும் சொல்றாங்க, ஆணவம்னா என்னன்னு தெரியல மக்களுக்கு, அதை நான் சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் சமம், ஈக்குவலி சமம், சமம்னு சொல்றோம் இல்லையா, சம உணர்வு, ஆணவ உணர்வு என்பது தன்னை முனைப்பு, தன் முனைப்பு. இப்ப சொல்ற இந்த ரெண்டு விரல் இருக்குது, இந்த விரல்ல, இந்த விரல் இந்த விரல விட உயரமா இருக்கும்னு இதுக்கு உடனே ஒரு ஆணவம், நான் உன்னை விடக்கூடாது, அவனுக்கு சமமா இல்லை, நான் உன்னை விட. இப்ப அஞ்சு விரல் இருக்கு, அஞ்சு விரல்ல இந்த உரல் உயரமா இருக்குது அப்படின்னா இதுக்கு உடனே ஒரு முனைப்பு வந்து, நான் உயர்ந்தவன், முனைப்பு இருக்கு, முனைப்ப முனை, தன் முனைப்பு. அத மகிழ்ச்சி சொல்றாங்கன்னு சொன்னேன். அதாங்க போற வழியில அந்த அறிவு திருக்கோயில வேதாத்திரி மகரிஷிங்கிற மகான் இதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். நானும் கூட உங்களை மாதிரிதான் இருந்தேன், எனக்கு இந்த ஆணவம் இதெல்லாம் சொல்ல பயன்படுத்துவோம். மகரிஷி கிட்ட வந்த பிறகுதான் அந்த ஆணவத்துக்கு எதிர் சொல் என்னன்றத புரிஞ்சுக்கிட்ட போதுதான் இது புரிஞ்சுது. தன்முனைப்புக்கு எதிர் சொல், ஆணவத்துக்கு எதிர் சொல் சம உணர்வு, ஈக்குவலி சமம், சமம், நம்ம எல்லாரும் சமம். மாதிரி சொல்வார், சம ஆசனம், சமாதானம். நம்ம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு சமமான ஆசனத்துல நாம ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறோம்,
அதே மாதிரி உயரம் உள்ள ஒரு நாற்காலிய போட்டு ஒருத்தரை உட்கார வச்சா அங்க சம ஆசனம்னு பேரு. அவரை கீழே உட்கார சொல்லல, நாம உயரமான இடத்துல உட்கார்ந்துருப்ப, நீ கீழே உட்கார, அல்லது ஒரு ஒரு சின்ன உயர குறைவான இருக்கு அப்படின்னால உட்கார். இது சம உணர்வு அல்ல, புரியுதுங்களா? இப்போ இதைத்தான் மகரிஷி சம ஆசனம், நீ சமமாக கருதவில்லை, புரியுதா? இது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க இருக்கிற இயற்கை வளம், இங்க இருக்கிற பொருட்கள், இந்த பொருட்களை பயன்படுத்தி வாழதானே வந்திருக்கிறோம். உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும், புலன் இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேணும். இத்தனை வந்ததே அதானே, எதுக்கு வாழ வந்திருக்கிறோம்? புலன் இன்பங்களை துய்த்து வாழ வந்திருக்கிறோம். விலங்காக வந்தது உயிர் வாழ்றதுக்கு, இனவிருத்தி செய்யறதுக்கு, அதுக்கதான் வேலை. இப்ப விலங்குகள் இருக்கு, நமக்கு நம்ம இந்த மனிதனா வர்றதுக்கு முன்னால மனிதனை ஒத்த ஐந்தறிவு ஜீவனாக வாழ்ந்திருக்கிறோம். அது ஏதோ ஒரு வகையான ஒரு குரங்கினம், ஏதோ ஒன்று சொல்றோம் வைங்களேன், ஒரு ஜீவன்ல இருந்து வந்திருக்கிறோம்னு வச்சு, குரங்குனே வச்சுக்கங்களேன், மனுஷ குரங்கு. அந்த மனித குரங்கா எப்படி வாழ்ந்தோம்? உயிர் வாழ்ந்தோம், பசிக்கும், சாப்பிடுவோம், தாகம் வந்து தண்ணி குடிக்கும், அப்புறம் இனவிருத்தி செய்வோம், அப்புறம் உறங்கிடுவோம், இவ்வளவுதான். இதுல நாம ஒருத்தர் ஒருத்தரை, இந்த விலங்கா இருந்த போது இந்த உணவுக்காக பகை ஒன்ன ஒன்னு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி வாழ்ந்திருக்கும், பிறவரம் படித்து வாழ்ந்திருக்கும், இப்படித்தானே? இப்ப நேற்று இப்ப நான் எங்க கிராமத்துல இருக்கிறேன், அங்கே என்னுடைய சகோதரி வீட்டில் தங்கி இருக்கிறேன். அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குது. நான் நேற்று அருகில் இருக்கிற ஒரு நகரம் அங்கே போகிறபோது, நான் இது இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட போது அந்த நாய் என் பின்னால் ஓடி வந்துருச்சு. நான் போயிடு போயிடுன்னு சொன்னால் போகலை, வந்துருச்சு. அந்த எங்க ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போறோம் பாருங்க, அங்க வந்த உடனே அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாயை விரட்டுது, கடிக்க போகுது நாய்க்கு. தான் இருக்கிற இடத்துல இன்னொரு நாய் வந்துருச்சுன்னா தன்னுடைய உரிமையை பறிக்குதுன்னு நினைக்குது, புரியுதா? நாய்க்கே சண்டை பாக்குறீங்க நீங்க எல்லாம். இதான் பிறர் வளம் பறித்து வாழுகிற உணர்வு. அப்புறம் அதை நான் திருப்பி வந்து என் கூட வந்தது வீட்டில் கொண்டு விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டேன். விலங்குகளுடைய வாழ்க்கை அப்படித்தான், பிறர் வளம் பறித்து தான் வாழும். இப்போ பார்க்குறோம் எல்லாம். அது மகரிஷி சொல்லுவாங்க, அதுக்கு தேவை உணவு, அந்த உணவை உற்பத்தி பண்ண தெரியாது. ஆனால் மனிதனுக்கு தெரியும் இல்லை, அது பொருள். உணவு மட்டும் இல்லை, மனிதனுக்கு உணவு மட்டுமா, உடை, உறவிடம், இன்னும் தளவாடங்கள், எத்தனையோ உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள் இதெல்லாம் வேணும் அல்லவா? வாகனங்கள், இப்ப என்ன தொலைத்தொடர்பு சாதனம், இப்ப தொலைக்காட்சிகள், இதெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அல்லவா? இந்த பொருள் எல்லாம் ஈட்டி தானே மனிதன் வாழ்ந்தாகும். இதுதான் விலங்கு வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம். இந்த அனுபோக பொருள்களுக்கான மூலப்பொருள் எல்லாம் இயற்கை வளமாக இருக்குதா இல்லையா? அந்த இயற்கை வளமாக இருப்பது யார்? நான் யார்? இந்த விலங்கு, இந்த உயிரினங்கள்லாம் என்ன? அதான் சொல்றோம், ஆதி எனும் பரம்பொருள் மெய் ஒன்றுதான். அந்த சுத்த வழி மெய்ப்பொருள், இந்த பிரபஞ்ச சக்தி, அறிவும் ஆற்றலுமாக இருக்கிற கொள்ளல் தள்ளல் ஆற்றல், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு பொருளை கையிலேருந்து கீழே இப்போ போடுறோம், கையில் பிடிச்சிருக்கிறோம், ஒரு பொருளை விட்டுட்டோம், விட்டால் கீழே விழுது இல்லையா? மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுது, ஐசக் நியூட்டன் கேட்டாரல்ல, இது ஏன் கீழே விழுது? ஓ, பூமிக்கு ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இருக்குது, ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். மகரிஷி கூட சொல்லுவாங்க, நம்மளை அணைச்சி வைத்திருக்கிறது. இப்போ பூமியில் வாழ்கிறோம், அப்படி குதிக்கிறோம்,
குதிச்சா திரும்ப ஏதோ ஒண்ணு நம்மளை அழுத்துது இல்ல நிலத்தை நோக்கி. அது அந்த சக்தி தான் பிரபஞ்ச பேராற்றல், அதான் அறிவுள்ள சக்தி, அது பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம். அதாங்க அருள் பேராற்றல், அதுதான் பிரம்மம், அதுதான் கடவுள், அதுதான் அல்லாஹ். அது இல்லாத இடமே இல்லை, அது குருவமும் கிடையாது. அது சர்வ ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி சே, அதுதான் அனைத்தையும் இயக்குகிற, சீராக இயக்குகிற அறிவும் ஆற்றலுமாக உள்ளது. அது வற்றாத இருப்பது, நிரந்தரமானது, அது உருவம் இல்லாது எங்கும் நீக்கம் இறந்திருப்பது. அந்த ஆதியனும் பரம்பொருள் மெய் ஒன்றுதான். எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, அந்த பஞ்சபூதங்கள் தான் என்னவா இருக்குதுங்க, முறையாக கூடி, அது பேதித்த ஒரு கூட்டு தான் நட்சத்திரங்கள் கோள்கள், அது நிலம் உலகம் இருக்கு. இங்கதான் முறையாக கூடுது, இங்கதான் அஞ்சு இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். உயிரினம் தோன்றுவதற்கு தேவையான ரசாயனங்கள், அதுக்கான நீர், வெப்பநிலை, காற்று, எல்லாம் இங்கதான் இருக்கு பூமியில். ஆகையினால அவை முறையாக கூடி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி உருவனவாகி கால்நடையாகி அப்புறம்தான் என்ன ஆகுது, மனித சமுதாயம் ஆகும். அந்த மனித சமுதாயத்துல நான் ஒரு தனி மனிதன். அப்ப தனி மனிதன் இந்த சமுதாயத்துல ஒரு அங்கம் தானே. இந்த இயற்கைங்கிறது என்ன, பஞ்சபூதங்கள் அதானே. இப்போ பஞ்சபூதங்களை தானே நம்ம பயன்படுத்துறோம் பொருட்களா, அது சடப்பொருளோ உயிர் பொருளோ. அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது, ஐந்து பௌதிக பிரிவுகள், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். யாருக்கா சந்தேகம் இருக்குதா, இதானே. இதைத்தான் இயற்கைன்னு சொல்றோம். இப்போ தனி இயற்கை, சமுதாயம், தனி மனிதன், இந்த மூன்று இணைப்புல தானே வாழ்க்கை நடைபெறுகிறது. மகிழ்ச்சி பாடங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும், முக்கோணம் போட்டிருக்கு. தனி மனிதன், சமுதாயம், இயற்கை, அல்லது தனிதமை, இயற்கை, சமுதாயம், இப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மூன்று இணைப்புல தானே வாழ்க்கை நடக்குது. நம்ம பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் தானே, அது இயற்கை தானே. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டது, இறைவனே தான் பஞ்சபூதங்களாகி அதாவது இயற்கையாக மலர்ந்திருக்கிறான். எல்லாம் யாருக்கு, மனிதனுக்கு. பைபிள்ல கூட ஒரு வசனம் வரும், தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அவன் படைத்த பிறகுதான் மனிதனை படைத்திருக்கிறான், மனித சமுதாயமாக இருக்கிறான். மகிழ்ச்சி சொல்லுவான், மனிதனுக்கு தேவையான அனைத்து வளங்களும், ஏன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும். உலக இன்பங்களை உயிர் வாழ்றதுன்னா ஏதோ உணவு உடை உறைவிடம் மட்டும் இருந்தா போதாது, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும். இந்த புல இன்பங்களை இயற்கையை உள்ளதை உள்ளவாடும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசிப்பதற்கு மனிதனாக வந்திருக்கிறான். அதனாலதான் விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடுன்னா, மனிதன் பொருள் ஈட்டணும், புலன் இன்பங்களை இயற்கையை உள்ளவாறும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசிக்கும் திறனோடு மனிதன் பிறந்திருக்கிறான். இந்த பொருள் உற்பத்தி செய்கிற அறிவும் இயற்கையை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி ரசிக்கும் திறனும் விலங்குகளுக்கு கிடையாது. அப்ப மனித இதைத்தான் சொல்றோம், இதான் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வது. இதை தெரிஞ்சிட்டம்னா இப்ப நான் யார், நான் ஆதியனும் பரம்பொருள் மெய்ப்பொருள். அப்ப நம்ம எல்லாரும் சமம் தானே, இதான் இது கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம். அப்ப நம்ம எல்லோருமே இப்ப வாழுகிற எல்லா மனிதர்களும் இதுல யாராவது உயர்ந்தவர்களா,
நீ இயற்கையிலே, நான் இயற்கை தானே பஞ்சபூதங்களா இருக்குது, அதுதானே முறையாக கூடி மனிதனா இருக்குது, ஜீவன்களாக இருக்கிறது. அந்த இயற்கை தான் சமுதாயமாகவும் இருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்கதான், இப்பதான் நமக்கு இந்த ஆணவம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் கிடைக்குது பாருங்க. இயற்கையில் இருந்தும் சமுதாயத்தில் இருந்தும் மனிதன் தன்னை வேறாக கருதும் அறிவு நிலையே ஆணவம், தன்முனைப்பு. இப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சு. இப்ப சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை பிரச்சனைன்னா ஈகோங்க, தன்முனைப்புங்க. கணவன் மனைவி இருவரும் நீ யாரு நான் யாரு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எதுக்கு நம்ம இந்த உலகத்துல பிறந்து வாழ்றோம், எதுக்கு தொழில் அறிவை வளர்த்துக்கிட்டோம், எதுக்கு பொருள்கிட்டோம், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றோம் பாருங்க. தொழில் அறிவை வளர்த்து கொண்டு பொருள் கீட்டணும். பொருளுறவு இன்பத்தை மட்டும் துய்த்தால் போதாது, பாலுறவு இன்பங்களையும் துய்க்கணும். அது கணவன் மனைவி உறவுல, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற உறவுல தான். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் மனைவி ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டா இங்க எங்கேயாவது குடும்பத்துக்குள்ள சண்டை வருமா, ஈகோ வருமா? இங்க குடும்ப நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் வருமா கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் ஈகோ. இந்த சம உணர்வு இருந்தா அதுக்கு என்ன பேரு? அதான் அன்பு. அனைவரும் ஒன்றென்று அறிந்த பண்பு. மகிரி சொல்வார், அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும். அனைத்துயிரும் ஒன்று, எல்லா உயிர்களும் ஒன்று, இதான் ஆன்மீகம். அப்போ நாம் எல்லோரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறை. இப்ப நம்ம அப்பா அம்மா வேற சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நாம அஞ்சு பேர் இருக்கிறோம். அப்ப இந்த சொத்தெல்லாம் யாருக்கு? அஞ்சு பேருக்கு தானே சொந்தம். அப்புறம் என்ன? அப்போ அதுல ஒருத்தர் நான் தான் முதல்ல பிறந்தேன், எனக்கு தான் வேண்டும், எனக்கு தான் அது தனதுன்னு நினைக்கிறான். இல்ல, இது நமது. நான் என்ற உணர்வு நாம் என்று மாற வேண்டும், அப்ப சம உணர்வு வந்துடும். புரியுது இல்ல? இப்போ வேதாத்திரியத்துல ஆன்மீகம்னு சொல்றல, ஆன்மீக துறை. இந்த உண்மைய எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம எல்லாரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எல்லாரும் இதைத்தான் போதிச்சிருக்கிறாங்க. இங்க மதங்களும் இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்ப நான் கேக்குறேன், எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கங்களேன். இப்போ இந்திய மதங்கள், சைவம் வைணவம், இந்த மத நூல்களை எழுதினது மகான்கள். அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம எல்லாரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள். அதை சிவன் சொல்லலாம், பிரம்மான்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரே ஆண்டவருடைய பிள்ளைகள். இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். பௌத்தம், ஜைனம், எந்த மதத்தை வேணாலும் எடுத்துங்க, எல்லாரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க ஆணவம் வருமா, தன்முனைப்பு வருமா? ஆனா இதை சொன்னாங்களே ஒழிய அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது? அதுக்குத்தான் அவங்க ஒரு காலத்துல தியானம், தவம் என்று ஒரு மெடிடேஷன், நான் யார் என்று தவம் செய்து சிந்திக்கணும். அப்படி சிந்திப்பதுக்குத்தான் அந்த ஆன்மாவின் மீது மனதை லயப்படுத்த வேண்டும். ஆன்மான இந்த இடத்துல அழியாத பொருள், மெய்ப்பொருள். வள்ளுவர் சொல்றார்ல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது சடப்பொருளா இருந்தாலும் சரி, உயிர்ப்பொருளா இருந்தாலும் சரி, இல்லைதானே? நிலமா இருந்தாலும், நீரா இருந்தாலும், வெப்பமா இருந்தாலும், காத்தா இருந்தாலும், விண்ணா இருந்தாலும், தாவரமாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனவாக, கால்நடைகளாக, மனிதன்
என்ற ஜீவன்களாக வாழுகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது மெய்ப்பொருளே என்று சொல்றார். எப்பொருள் எத்தன்மை தாயனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு. இந்த பொருட்கள்லாம் என்னவா இருக்குது? பஞ்சபூதன். அப்போ அந்த பஞ்சபூதத்துக்கு மூலமானது எது? மெய்ப்பொருள். அது ஒன்றுதானே அனைத்துமாக இருக்கிறது. அப்ப எல்லாம் சமம் தானே? நகைக்கடையில ஆபரணங்கள் பல, ஒன்று ஒன்று தானே. ஒரு பருத்தி ஆடையகம்னு சொல்றோம், ஆடைகள் பல, வர்ணங்கள் வேறா இருக்கும், தரம் வேறையா இருக்கும், வடிவம் வேறா இருக்கும், ஆனா எல்லாமே பருத்தி தானே, ஒன்று தானே, அங்கதானே சம உணர்வு வருது. அப்போ இதைத்தான் சொன்னாங்க, எல்லோரும் கடவுளை அறிந்தால் அல்லது தன்னையோ கடவுளையோ அறிந்தால், நான் யார்? நான் கடவுள். எது கடவுள்? மெய்ப்பொருளே கடவுள். அதுதான் நானாக இருக்கிறேன். அதுதான் பஞ்சபூதங்களாகி முறையாக கூடி உடலாக, உயிர் உடலாக அல்லது மனமாக, உடல் என்பதும் மனம் என்பதும் ஒன்றுதான், உயிர் உடல் என்பதும் ஒன்றுதான். அப்ப நான் யார்? நான் மெய்ப்பொருள். இப்ப எல்லாரும் சமம் தானே? இதுதாங்க, இந்த தன்னை அறிந்து விட்டால் அவனுக்கு ஆணவம் அழிஞ்சிடும், தன்முனைப்பு அழிந்து போய்விடும். அப்ப இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதெல்லாம் யாரு? நாம தானே அனுபவிக்கிறோம். எவ்வளவு காலம் அனுபவிக்கிறோம்? இந்த உலகம் உள்ளளவும் அனுபவம். இந்த உண்மை தெரிஞ்சா இன்னைக்கு அனுபவிக்கும் போது, இப்ப நான் நினைக்கிறேன், நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஓமை திரும்பவும் சொல்றேன். திருநெல்வேலிக்கு போறோம், ஏதோ அங்க ஒரு நல்ல அல்வா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. அங்க ஊர், அந்த ஊர்ல தான் கிடைக்குது, அது அன்னன்னைக்கு சாப்பிடணும், இன்னைக்கு இன்னைக்கு தயார் பண்ணது இன்னைக்கே சாப்பிடணும்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு சாப்பிட்டா சுவை மாறிடும். அந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எப்ப சாப்பிடணும்னு விருப்பம் வருதோ அப்ப சாப்பிடுவான், அளவோட சாப்பிட்டு போயிடுவான். ஏன்? நாம தான் எப்பவும் இங்க இருக்கிறவன், அல்வாவும் இருக்கும் நாமளும் இருக்கிறோம். ஐம் எட்டர்னல், நான் நிரந்தரமானவர், நான் ஆத்மா, எனக்கு அழிவில்லை, நான் மெய்ப்பொருள். புரியுதா? இந்த அல்வாவும் மெய்ப்பொருள் தான், அளவோட சாப்பிடும். வெளியூர்ல இருந்து வந்தவன் ஏதோ ரெண்டு நாள் தங்குறாரு, அவன் என்ன நினைப்பான்? நாம இனி எப்ப வருவோமோ வரமாட்டோமோ, அதனால என்ன செய்வோம்? இருக்க வரைக்கும் என்னத்தை கண்டாம் அனுபவிக்கும் என்று பேராசைப்பட்டு அந்த சுவையில மயங்கி என்ன பண்றான்? அதிகமா அனுபவிக்கும் போதுதான் அவன் நோய்வாய்ப்படுகிறான். அதான் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம். ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், அனுபவிப்பது உடலுக்கு துன்பம். சரியா போச்சா? எத்தான் மகிழ்ச்சி சொல்றான், உலக இன்பங்களிலேயே அளவு கிட்டும். எப்போ? நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன். அப்ப ஆணவம் அகன்றால் அவனுக்கு என்ன இருக்காதுங்க? பேராசை இருக்காது. பேராசை இல்லாதவனுக்கு சினம் வருமா? ஆசை தடைப்படுமா? இல்லையே. நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பான், என்ன இருக்குதோ அனுபவிப்பான். சொல்லுவாங்க, கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகுது, அதை எடுத்து பானையில தூக்கி வைக்கணுமா? அதெல்லாம் மொண்டு சேமிச்சா வைக்கணும், உனக்கு ஒண்ணும் கொண்டு போகாது, அங்கேதான் இருக்குது. வீட்டுல தோட்டத்துல பின்பக்கத்துல கிணறு இருக்குது, தேவைக்கு அவ்வப்போது எடுத்து பயன்படுத்துற. சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி, என்ன கிணத்துலயே வெள்ளமா கொண்டு போகுது, இன்னைக்கே எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற. அதே மாதிரி தாம்பத்திய உறவுல சொல்லுவாங்க, ஏன் எப்பவுமே அனுபவிக்கலாம், எல்லாரும் இருக்கத்தானே போறீங்க, செத்து போயிருவீங்களா? இந்த உடல்ல இல்ல, எல்லா உடம்புலையும் நீங்க தானே அனுபவிக்கிறீங்க. அதனால எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கும் போது அங்க மன நிறைவு வந்துவிடும், பேராசை வராது. எப்ப வராது? ஆணவம் அழிந்தா, தன்முனைப்பு. அதெல்லாம் மகிழ்ச்சி சொன்னாங்க, தன்முனைப்பு. தன்முனைப்புங்கிற ஒரு உணர்வு தான் தான் தனது என்கிற
தம்பதியர்களுக்கு பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சு வீறுதாழ்வு மனப்பான்மை வென்கின்ற வஞ்சம்மை ஆகிய ஆறு தீய குழந்தைகள் பிறக்கும். இந்த தம்பதிகள் இருக்கு வரையில பிறக்கும், அவங்க அழியணும். அது அழிஞ்சிருச்சுன்னா இந்த ஆறு குழந்தைகளும் இனி பிறக்காது, சரிதானா? அதான் ஆணவம் அழிய வேண்டும். ஆணவம் அழிஞ்சால் ஆறு குணங்களும் இனி பிறக்காது. பெற்றோரே இல்லையே, அவங்களே செத்து போயிட்டாங்களா, பிறந்து பிறக்கும். இதுதான் மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னை அறிவதற்கு ஒரு எளிய முறை, குறுக்கு வழி, முற்காலத்தில் இருந்த தவ முறைகள்லாம் எளிமைப்படுத்தி உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு என்று சொல்லி அந்த ஆன்மாவை, மெய்ப்பொருளை அறிவதற்கு. இந்த மெய்ப்பொருள் எங்க இருக்குது? அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடிதான பஞ்சபூதங்கள் ஆச்சு. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்குது, நீ அந்த உயிரை உணரணும். உயிரை உணர்ந்து அந்த உயிரை கடந்து உள்ள போகணும், தான் கடவுள். அதுக்குத்தான் தவம். அது முற்காலத்துல ஆகினை தவம், துரிய தவம், ரெண்டு தவம் தான். அதான் துரிய தவத்தை கேட் வே டு காடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க. அத அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த தன்னை அறிவதற்கு நீண்ட காலம் பிடிச்சது, ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு பயிற்சி. அதை வந்து மகரிஷி எளிமைப்படுத்தி துரியாதீத தவம்னு ஒரு தவம் கொடுத்துட்டார். கொடுத்து சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளாலே, ஒரு 3 மாசத்துக்குள்ளே நீ நல்ல தவம் பழகிடலாம். ராகினை துரியம் துரியாதீத தவம் பழகி இறைநிலையை உணர்ந்து விடலாம். இந்த மனம்தான் மனது, மனதில் மறுமுனை தெய்வம் என்பதை உணர்ந்து விடலாம். இது ஒண்ணும் இல்லை, ஆற்று கடல் நீர் தான் ஆற்று நீர் ஆகிருக்குது. மேகமாக திரண்டு மழையா பொழிந்து ஆறா ஓடுது, அது மீண்டும் கடலை நோக்கி மூலநிலையை நோக்கி ஓடுது. ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் என்ன ஆயிடும், அதை போய் தொட்டு விடும். அதான் இணைந்து விடுதான் யோகா, இணைதல் உணர்தல் என்ன ஒண்ணுதான். அப்ப என்ன ஆயிருங்க, அது அதுவா மாறிடும், சப்ளிமேஷன். இவ்வளவுதாங்க பயிற்சி. இந்த சமாதி நிலையை நாம் அடைகிற போது நமக்கு உறுதி ஆயிடும். என்ன உறுதி ஆயிடும், அதுதான் இது. ஆதி எனும் நான் கடவுள், எல்லோரும் கடவுள், எல்லோரும் சமம். எதுக்காக வந்தோம், இந்த இயற்கை என்னுடைய எழிலை நானே ரசிப்பது. நான் யார், நான் இயற்கை. ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் இஸ் யோகா. அன்பானவர்களே, அப்ப யோகக்கலை என்பது என்னன்னா, இயற்கையை முழுமையாக அறியும் கலை. இயற்கையை முழுமையாக அறிந்தால் ஐ எம் பார்ட் ஆஃப் தி நேச்சர், ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர் என்பது விளங்கிவிடும். நான் இயற்கையில் ஒரு அங்கம், அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. மனிதன் இயற்கையில் ஒரு அங்கம், மேன் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர். இயற்கையின் அமைப்பு இயக்கம் விளைவுகளை அறிந்து இயற்கையை ரசித்து இன்புறுவதற்கு, அளவோடு அனுபவிப்பதற்கு, அதுதான் மனிதன் வந்திருக்கிறோம், சரிங்களா? அப்போ இங்க இருக்கிற வளமெல்லாம் யாருக்கு சொந்தம், எல்லோருக்கும் சொந்தம், எனக்கு மட்டும். அப்ப நான் எனதுங்கிற உணர்வு, தான் தனது என்கிற உணர்வு, நாம் நமது என்று மாறிவிடும் அல்லவா, அப்பொழுதுதான் ஆணவம் அழிந்துவிடும். ஆணவம் அழிந்து விட்டால் ஆறு குணங்கள் இனி எழுச்சி பெறாது. மனிதன் தனக்கும் பிறருக்கும் நல்லதையே செய்வான், இல்லைங்களா? ஏன்னா எல்லாரும் நான் தானே. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்புகள் தாமே வரும். அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு மனிதனுக்கு இயல்பாகிவிடும். அவனுக்கு ஆசை இல்லாத, பேராசை இல்லாதனால நிகழ்கால இன்பங்களை அனுபவிப்பான். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இன்பம் என்பது, துன்பம் என்பது என்ன என்றால், அளவோடு அனுபவிச்சா இன்பம், அளவுக்கு மேல அனுபவித்தால் உடலுக்கு துன்பம். ஆசைப்பட நிகழ்கால இன்பத்தை தான் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் நிகழ்கால இன்பத்தை அனுபவித்தால் அது இன்பம். இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஆசையோடு அனுபவித்தால் அது மனதுக்கு துன்பம் என்று கூறி, இந்த தன்முனைப்பு ஆறு குணம் என்னும் தலைப்பிலான இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் தன்முனைப்பு அழிந்து, ஆணவம் என்கிற அந்த உணர்வு அழிந்து, அன்பு மலர்ந்து, சம உணர்வு மறந்து,
ஆறு குணங்களும் நற்குணங்களாக அதைத்தான் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு என்னும் ஆறு நற்குணங்களாக மாறுவதற்கு நமக்கு வழிகாட்டிய ஆசான் அருள் தந்த வேதாத்திரி மகிரிஷ் அவர்களை வணங்கி உங்களை அனைவரும் எனது வணங்கி போற்றி வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. ஐயாட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள்ட்ட கேள்வி கேட்கும்னா கொஞ்சம் பயம் வரும் எனக்கு, ஏன்னா நீங்க ஏதாவது திருப்பி கேட்டா எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, அது ரொம்ப பயப்படுது ஐயா. வாழ்க வளமுடன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க பேச ஆரம்பிச்சோன்னா இந்த தலைப்பை வச்சு தோணுனதுயா, இப்போ நம்ம பேரண்ட்ஸுகளுக்கு, பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ இந்த தன்முனைப்பு வந்தா அது சந்ததி மாதிரி தொடருமா? அதுக்கு ஏதாவது அதுக்கு அதை போக்குறதுக்கு தவா இருக்கு, ஆனா அதுல பண்ண வராதவங்க என்ன பண்ணுவாங்க? அது நிறைய அப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா. ஒண்ணு, ரெண்டாவது சில பேர் என்கிட்ட இல்ல எனக்கு தன்முனைப்பே இல்லை இல்லைன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அடுத்தவங்க சொல்றதை விட. இது ரெண்டுலயும் உங்களுடைய கருத்து என்னையா? வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உலகத்துல பிறந்தவன் எல்லாரும் ஐயா, நீங்களே என்னை ஐயாங்கிறீல, எத்தனை தடவை என்னை பாத்திருக்கீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நான் சொன்னேன்ல, தன்னை அறியாதவர்கள் அனைவருக்கும் தன்முனைப்பு இருக்கும். இவ்வளவு பேர் அதான பேசணும். பிறந்தப்ப நீங்க பிறந்திருக்கிறீங்க, சிறு வயதிலே உங்களுக்கு தெரியுமா நான் கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு இல்ல? யாருக்கு தெரிஞ்சு? உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதா? இல்லையா. யாரையாவது கேளுங்களேன், யாருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேளுங்களேன். யாரு சிந்திக்கும் வயதை அடைஞ்ச பிறகுதான் அந்த நான் யாருங்கிற கேள்வியே எழும். கீழ்பட்டவங்க கிட்ட யாரா கேளுங்களேன், இல்ல 14 வயசுக்கு மேற்பட்டவங்க கிட்டயாவது கேளுங்க. நீங்க யாருன்னு கேளுங்க. அவங்க நான் கடவுள்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தன்னை அறிந்தவங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஆணவம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நான் இதுதானே சொன்னேன், இங்க ஆசையோடு பிறந்திருக்கிறீங்க. ஒரு பொருள் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன், ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோம் இல்லை. ஆசையே பிறப்புக்கு காரணம். மகிரி சொல்லுகால பிறவி தொடர் எதனால வருது? நிறைவேறாத ஆசைகள், பாவ பதிவுகள். நிறைவேறாத ஆசைகளோடு வந்தாலே அவன் பாவப்பதிவோடு தானே வருவான். ஏற்கனவே தனக்கும் பிறருக்கும் பேராசைப்பட்டு செஞ்ச பதிவு இருக்கும் இல்லவா? அது 7 பிறவிகளுக்குள்ள தொடரும். புரியுதுல்ல? புரியுது புரியுதுயா, புரியுது. தன்னை அறிந்து அந்த பாவங்களை எல்லாம் போக்கி இருக்கணும். புரியுதா? புரியுதுயா, கண்டிப்பா. அவங்க உணரணும். இங்க பாருங்க, நீங்க இப்ப புரியுது, நீங்க அறிஞ்சிட்டீங்க இல்லையா, இன்னையில இருந்து நீங்க வந்து பாவங்கள் செய்யக்கூடாது, பண்ண மாட்டீங்க. நீங்க சாகிறதுக்குள்ளால கண்டிப்பா நீங்க ஒண்ணு அனுபவிச்சு தீர்த்துருவீங்க, அல்லது புது புண்ணியம் செய்து தனித்து விடுவீர்கள். யார் ஒருவர் எந்த பிறவியில அவருக்கு ஆணவம் அழியுதோ அந்த பிறவியோட அவனுக்கு பாவங்களும் கழிஞ்சிரும். எப்போ ஆன்மாவில இருக்கிற அந்த பான்மங்கள் இருக்கு இல்லையா, இந்த உடல் இருக்கும்போது அந்த ஆன்மாவில ஆசையும் இருக்காது, பாவ பதிவுகளும் இருக்காது. சரியா? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. நீங்க சொல்லையிலே அது புரிஞ்சா கூட இன்னொரு தடவை உங்கள்ட்ட கேக்குறதுல ஒரு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா சசிகலாமா. நன்றி. முன்னோர்கள் சிலத நம்மள அறியாம சொத்து சேர்க்கிறாங்களோ இல்லையோ சிலத சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா, நமக்கே தெரியுது ஐயா. நன்றி ஐயா. நன்றிமா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்தமே என்பதாக பார்ப்போம்மா. ஐயட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப சிறப்புங்க அந்த தலைப்புல. இன்னைக்குதான் உங்க ஸ்பீச் கேட்கறேன். அறியலும் மற்ற தலைப்பெல்லாம் கேட்டிருக்கேன். இந்த தலைப்பு இன்னைக்குதான் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா தன்மணிப்பு அருகணும். அருமை அருமை. நல்லா ஆசிரியர்களுக்கெல்லாம் தலையில ஒரு குட்டு வச்ச மாதிரி இருக்கும். நல்லா திருப்பி 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 சொன்னீங்க. நிறைய பேர் நம்ம எல்லாம் ஆசிரியர்கள் முதல்ல இதெல்லாம் கடைபிடிக்கிறோமாங்கிறதுதான் வந்து. எவ்வளவு சர்வீஸ்ல இருந்தாலும் எவ்வளவு கிளாஸ் எல்லாம் நீங்க பாருங்கம்மா சொல்லுங்க. உங்களை அறிந்தால் தான் ஆணவம் முடியும். முடியும் தன்னை அறிந்து விட்டால் கடைபிடித்து விடுவீர்கள். கடைபிடிக்கிறமா கடைபிடிக்கிறமா என்ன கடைபிடிக்கணும்? முதல்ல மதுரை சொன்னாரு, நீ குறுக்கு வழி தன்னை, நீ தன்னை அறிவதற்கு நான் உனக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன். அதை செய்ய உன்னை அறிந்து விட்டால் ஆணவம் அழிஞ்சுவிடும், ஆறு குணங்களும் அழிஞ்சுவிடும். அதன் பிறகு நீ செய்யறதெல்லாம் நல்லதைத்தான் செய்வ. நீ கடைபிடிக்க வேண்டியது நீ அதை செய்யாத இதை செய்யாத அதை சொல்லல. அதனால முடியவே முடியாது. தன்னை அறிந்த அன்பு இல்லாதவரை, அன்பு சம உணர்வு மலராதவரை, ஆறு குணங்களும் அழியும் வரை உங்களால நல்லது செய்யவே முடியாது. கட்டாயங்க கட்டாயங்க. அந்த ஆறு குணத்தை மட்டும் நம்ம சேர அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் தன்னை அறியணும். ஏமா நீங்க நீங்க தவம் செய்து தன்னை அறியாம ஆறு குணம் அழியாது. ஆணவம் அழியாம எப்படியம்மா ஆறு குணம் அழியும்? நம்ம குடும்பத்துல இருந்துட்டே இருக்கணும். அந்த அருகுணத்துல இந்த கோபத்தெல்லாம் எப்படியா இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் வந்துகிட்டு 16 எந்த குடும்பத்திலயோ இருங்க, தவம் செய்து தன்னை அறிய முடியுமா முடியாதா? கட்டாயம் முடியுங்கயா. அப்புறம் நம்ம முடிஞ்சுட்டா ஆறு குணம் அன்னைக்கே அழிஞ்சு போயிடுமே. ஆறு குணம் இருந்தா தானம்மா நீங்க தீங்கு செய்வீங்க. பாவ செயல்களை செய்வீங்க. சம உணர்வு வந்தா புண்ணியம் பண்ணிடுவீங்களே. இரண்டு ஒழுக்க பண்பாட கடைபிடிக்கணும். ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடிக்கணும். புரியுதுங்களாம்மா? ஒழுக்கம் கடமை ஈகை. தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராம வாழணும். அப்ப அதுக்கு அன்பு இருக்கணும் இல்ல? சமுதாய நலனை முன்வைத்து அந்த அன்பு இருந்தாதான் நீ உழைச்சி பொருள் ஈட்டுவ. இல்லைன்னா நீ பொருளை பறிச்சிருவல்ல. கடமை உணர்வோடு பொருள் ஈட்டணும்னா அதுக்கு அன்பு தானே வேணும். ஈகை உணர்வுக்கு அன்பு தானே வேணும். அன்புதான் சம உணர்வு. இப்ப ஆணவம் அழிந்து அன்பு மலர வேண்டுமானால் மனிதன் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. இத விட்டுட்டு நம்ம பயிற்சியாளர்கள் எல்லாம் இதுவும் மண்டையை உடைச்சிட்டு கிடக்குறான். அதை கடைபிடிக்கணும். நீ ஒண்ணும் இல்லை தம்பி, ஆன்மாவை உன்னை அறிந்தா போதும். உனக்கு ஆணவம் அழிந்தா போதும். நீ செய்கிற செயலெல்லாம் நல்லதாத்தான் இருக்கும். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். சரியா? நினைச்சுக்கீங்க. நம்ம காரும் பாங்க இப்படி தோட்டத்தை காமிச்சுள்ள இந்த இதுல ஒரு 10 ஏக்கர் நம்மளு தாங்க, நம்மளு தானுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுதான் என்னதா அது? நம்மளுது எல்லாமே நம்மளு தானுங்க. எல்லாமே நம்மளுதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். எங்க வீட்டுக்கு வந்தா என் பெட்ல நீங்க படுக்க மாட்டீங்களா? என் கார்ல நீங்க போக மாட்டீங்களா? அது என் காரா உங்க காரா? நம்ம காரு. அப்படி சொல்லுங்க. இதான் முடிஞ்சு போச்சு. ஆனவா அப்பவே அழிஞ்சாச்சு இல்ல? அப்ப நீங்களும் நானும் ஆத்மானு தெரியும், ஒன்றுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதான் ஆன்மீக அறிவு. இதை விட்டுட்டு இன்னும் சாமி கும்பிட்டுக்கிட்டே அலையிறாங்க எல்லாம் கோயில் கோயிலா தெரு தெருவா அலைங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி மகா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து மெய்யன்பராக உமையால் அம்மா அவர்கள் அன்பிட் செய்து ஐயட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்துக்கு நன்றிம்மா.
அம்மா சொல்லுங்கம்மா, பயப்படாதீங்க, யாரும் பயப்பட வேண்டாம். அங்கிட்ட எதுக்கு பயப்படணும், நீங்களும் நானும் ஒண்ணுதான். இல்லைங்க, என் கொஸ்டின் என்னங்கய்யா, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோங்கய்யா, இப்போ மாமியார் கோ சிஸ்டர் அப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம எதுவும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேங்கய்யா, அவங்க சொல்றது தான், அவங்க சொல்றது தான் கேட்கணும், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா எல்லாத்தையும். அதுதான் அப்படின்னு சொல்ற அவங்க 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 தன்னை அறிந்தவங்களா, ஆன்மாவை கடவுளை அறிந்தவங்களா? இல்லைங்கய்யா, இல்ல. அப்புறம் ஆணவம் இருக்கும், ஒரே வார்த்தை. நீங்க அதுக்காக கல்யாணம் பண்ணும் போதே எங்க மாமியா இருக்கா ஆணவம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா வர முடியும்? உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. அவங்க பாட்டு இருந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஆணவம் அழிகிற அன்னைக்கு அழியட்டும், அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். புரியுதா? சரிங்கய்யா, அவ்வளவுதான். நீங்க அறிஞ்சிட்டீங்களே, நீங்க யாருன்னு தெரியுமில்லம்மா உங்களுக்கு. வரும்பொழுதுதான் அனைத்து மாறி தான் ஆணவம் அன்னைக்கே அழிஞ்சு போச்ச. இத வந்து உறுதிப்படுத்திக்கணும், அதுதான் தவம் செய்து தவா சமாதி நிலை அடையணும். கன்ஃபார்ம் ஆகணும். நீங்க தவம் பண்ணி தவத்துல சமாதி உணர்வு நிலைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அகக்காட்சியாக மாதிரி சொல்றாங்க. இறைநிலை தவம் செய்து இறைநிலையையும் உயிர் நிலையையும் அகக்காட்சியாக காண்பீர்கள், அன்னைக்கு உங்களுக்கு ஆணவம் அழிஞ்சிடும். மாமியார் அந்த நிலையில வரல இல்ல, சரி நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், அது வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், அது கூட அன்பு தானே. போங்க. இப்ப மாமியார் உங்களை என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்களா? எத்தனை தானே அடிப்பாங்க, உங்களை ஏதாவது அடிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் என்ன, வாயில தானே அடிப்பாங்க, அடிச்சுட்டு போறாங்க, காது கேட்காத மாதிரி விட்டுருங்க. அது கேட்டுதான் அப்போ இங்க மாமியா இருக்குது பேசுறதுலாம் ஒரு இன்பம். அப்பா பாப்பா நல்லா பேசுறாங்க, நல்லா திட்டுறாங்க அப்படின்னு உங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு என்ன பண்றாங்க மாமியார் உங்களை? உங்களை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பண்ண விட மாட்டேங்கிறாங்களா? பயிற்சி பண்ண விட மாட்டேங்கிறாங்களா? வீட்டு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்களா? நீ உலக இன்பங்களை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்களா? உங்க எந்த வகையில தடையா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நம்ம ஒருவேளை ஏதாவது பேசினா டைவர்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு அந்த வேலையெல்லாம். ஏதாவது பேசுனா எதுக்கு பேச போறாங்க? எனக்கு ஒரு ஓமை சொல்லுங்களேன், இவர்கள் இப்படி பேசுவார்கள், நான் இப்படி நடந்து கொள்வேன், எனக்கு வருத்தமா இருக்கும், ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்னன்னு தெரியல, எங்க குழந்தை கோ சிஸ்டரும் வந்து அவங்க ஒருத்தங்களுக்கு ஜீனி இல்லாம ஒருத்தங்களுக்கு ஜீனி இருக்கிறது சொல்லு அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் பார்த்தா நான் சொன்ன எழுந்த இடத்த தான் கரெக்டா தான் சொன்னேன், பார்த்தா மாறி ரெண்டு பேருக்கும் போயிருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஜீனி இல்லாதவங்க ஜீனி போட்டுக்கிட்டாங்க, ஜீனி இருந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டீ குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கய்யா. அப்புறம் தான் யோசிச்சு நம்ம கரெக்டா தானே வச்சோம், எப்படின்னா அப்புறம் மாமியார் ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க. நான் செஞ்சுட்டேங்கய்யா, பிரச்சனை வரலங்கய்யா. இன்னைக்கு குடிச்சிட்டு போறாங்க, சிரிச்சிட்டு போங்க உங்க பாட்டுல உங்க மாமியார். அதனால உங்களுக்கு என்ன பண்ணாங்க, இனிமேல் நீ டீ போடப்படாது, நீ வீட்டுல இருக்கப்படாதுன்னு சொன்னாங்களா அவங்கள? அது உண்மை சொல்லலைங்கய்யா. இது மாதிரிதாமா வாழ்க்கைய, அவங்க அறிவு நிலைக்கு அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆணவம் இருக்குல்ல, உங்களுக்கு ஆணவம் இல்ல இல்ல, அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான், இருக்கணும். புரியுதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. பாருங்கம்மா, ஆணவம் இல்லாத இடத்தில் தான் அன்பு இருக்கும். ஆமாங்க ஐயா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமாங்க ஐயா, நீ பிரச்சனையே வரல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரைட், இன்னையிலிருந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கும் அந்த ஆணவம் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னையிலிருந்து இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்க ஐயா.
வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, உமையாளம்மா நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பாக சத்யசாய் அம்மா அன்மியூட் செய்தாம், ஐயாட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் மா. கேள்வி கேட்க யோசனையா இருக்கு, பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் பயப்படாதீங்க, யோசிக்க அதெல்லாம் பயம்ன்ற மாதிரி. இணைப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பயன்படுதுமா? அதாவதுங்க சரிங்க, பயம்லாம் ஒண்ணும் கிடையாது, யோசனை வேற பயம் வேற. அதாவதுங்க ஆணவம் தன்முனைப்பு ரெண்டும் நம்மள்கிட்ட ஒளிஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கும் பிறர்கிட்ட இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க ஒரு எக்ஸாம்பிள் ரூமே சொல்லுங்க. பிறரை இருக்காங்கிறது அவங்களுடைய நமக்கு தெரியாதுமா, அவங்க 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 தன்னை அறிவிப்பாரா, அவங்ககிட்ட அன்பு இருக்குதா, நிலைத்த அன்பு இருக்குதா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒண்ணு இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஆணவம் இல்லைன்னு சொல்றேன், எதை வச்சு தெரிஞ்சுக்குவீங்க நீங்க? பழகினா பேசினாதான் தெரியும். அவ்வளவுதான், அந்த அளவுல இருங்க. நான் யாராவது நான் எனக்கு தீங்கு செய்தாலோ, நான் ஐந்தில் அளவு முறை நான் ஆறு தீய குணவயப்பட்டு நான் எந்த செயல் செஞ்சாலும் நான் ஆணவக்காரன். அவ்வளவுதான், நம்மள்ட்ட இருக்கான்னு தெரிஞ்சு சொன்ன. ஏமா அந்த பத்து உணர்வு இருக்குல்ல, நான் சொல்றேன், எனக்கு பேராசை, சினம், பஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை என்ற ஆறு குணங்களும் எனக்கு இல்லைன்னு நான் சொல்றேன், எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நம்புறான் நம்புங்க, என்னுடைய செயலை வச்சு பார்க்கலாம், ஓரளவு பார்க்கலாம். பாம்பு என்றால் பாம்பறியும். சரிங்க, ஆணவம் இல்லை என்பதை, நான் கடவுளை அறிந்தவன் என்பதை, நான் ஞானி என்பதை எனக்குத்தான் தெரியுமே தவிர, அதனாலதான் யாரும் சொல்றது இல்லை நான் ஞானி. நான் சொல்றேன் எனக்கு ஆணவம் இல்லைன்னு சொல்ற, நம்புறா நம்பு, நம்பாட்டி போ, எனக்கு என்ன? புரியுதா? சரிங்க, நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப நீங்களே பார்க்கணும், உங்களுக்கு ஆறு குணங்கள் இருக்கா? இருக்குதுன்னா இப்ப நீங்க இன்னும் உங்களே அறியவில்லை, நீங்கள் ஆணவம், உங்களுக்கு ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்க, நீங்க தானே பார்க்க முடியும், நான் பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாது, நான் சொன்னா நம்பிக்கிறேன். நீங்க கடவுளை அறிந்தவர்களா? எனக்கு எப்படி தெரியும்? பாம்பு என்றால் பாம்பு தான். நீங்க உங்ககிட்ட அன்பு இருக்குதா, அன்பு மலர்ந்து இருக்குதா, ஆறு குணங்களும் இப்பொழுது எழுச்சி பெறுவது இல்லையா, செத்து போச்சா, அழிந்து போச்சாங்கிறது உங்களுக்கு தானமா தெரியும், எனக்கு என்ன தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியும். சரிங்க, ரைட், நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக செல்வன் ஐயா அவர்கள் அன்மிட் செய்த ஐயா பேசலாங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, எனக்கு வயசு 60 உடல்நிலை சரியாத ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஆஞ்சோ பண்ணிட்டேன், பயிற்சியும் செஞ்சு இருந்தாலும் எனக்கு என்ன திடீர்னு வந்ததுன்னு தெரியல. என்னுடைய மகள் வந்து உயில், என் பையனுக்கு ஒரு உயில் எழுதுனா மகளுக்கு இவ்வளவு சொத்துன்னு எழுதிட்டேன். ஆனால் என் மகன் வந்து கோச்சிக்கிட்டு இதுதான் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு போயிடுறான், பேச முடியல. நான் எப்படி அவட்ட அதை பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஐயா. அவங்கெல்லாம் கோபம் வருது, எனக்கு கோபம் வருதா, எனக்கு இது அந்த குணம் இல்லையா, அந்த இது இல்லையா, ஆணவத்தில் இருக்கிறனா, அல்ல அவங்க இருக்காங்களான்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியலையா. மகள் நல்லா ஒர்க் பண்ணுறா, நல்லா சம்பாதிக்கிறா, பையனும் டாக்டராக இருக்கான், சம்பாதிக்கிறாங்க. நான் உயில் எழுதுறதுக்காக என் பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட்டேன், நீ எப்படி செய்யலாம், அதை உயில் எப்படி இல்லான்னு கோச்சிட்டு சண்டை போட்டு போயிடறாங்க. அது யார் மேலே என்ன காரணம்னு எனக்கே தெரியலையா. அது மனசு வேற வேதனைப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருக்குது. நம்ம பயிற்சி செய்யறேன், எல்லாம் பண்றேன், நானும் துணை பேராசிரியரும் இருக்கேன், ஆனா நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியலையா. பயிற்சியுமே பிடிக்குதே, இப்போ ரொம்ப கவலையா இருக்குது ஐயா. அதுக்கு முடிவு என்னன்னு எனக்கு தெரியலையா. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஏஞ்சியோ பண்ற அளவுக்கு உடல்நலம் கெட்டு இருக்குதுன்னா, நீங்கள் ஆறு குண வயப்பட்டு செய்த
செயல்களுக்கான விளைவு தானே நோயே. ஆமாங்க ஐயா. இப்ப ஆறு குணம் எதனால வெளிப்பட்டுது? ஆணவம். ஆமாங்க ஐயா. ஏன் இங்க தன்னை அறியல? இல்லையா, அறிஞ்சிருந்தானு அடக்கினாலும் அது ஏதோ ஒரு தவறு வந்துதான்னு தெரியல. ஆனா நான் நிறைய அமைதிதான் இருக்கும், கோவம் எல்லாம் படுறது இல்லைங்க. அப்ப உங்களுக்கு ஆணவம் இல்லைன்னு அர்த்தம்? கோபமே படுறது இல்லையா, தன்மையே அன்பாதான் இருக்கையா. ஆனா கவலை அதிகமா இருக்குது ஐயா. கவலைக்கு பேரு கோபம் தானே? அதுவும் கோபம் தான். ஆனா எனக்குள்ளதான் இருக்குது ஐயா, நான் வெளியே யாருக்கும் காமிக்கிறது இல்லையா. அப்ப உள்ள இருக்குது இல்ல ஆணவம்? ஆணவம் அதை எடுத்துடுறேன், எடுத்தாலும் அது மனசு அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசாதான். நீங்க நல்லா புரிஞ்சுட்டேன். நீங்கள் இன்னும் நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டீர்களா? சொல்லுங்க, நீங்க யார்? நான் ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்ல. சொல்லக்கூடாது. நான் மெய்ப்பொருள், நான் ஆத்மா. உண்மை ஆத்மாதாங்க. நான் இயற்கை. புரியுதுங்களா? வாழ்ந்தீங்க, நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, துன்பம் வந்தது, நோய் வந்தது, இப்ப நோயை கட்டுப்படுத்திட்டீங்க. நாள் முழுக்க இந்த நோயை இனி வராம பாத்துக்கலாம், வந்தாலும் குணப்படுத்திக்கலாம். நான் சொல்றத கேளுங்க ஐயா. சொல்லுங்க. உடல் துன்பம் இது புதுசா வராது. நீங்க செய்யறதெல்லாம் நல்லது செய்வீங்க. செயலைக்கான நோய் வந்தா கூட தனித்து விடுவீர்கள், சரியா? சரிங்க. பாருங்க, நீங்க வந்து சம்பாதிச்சீங்க, உங்க சொத்து யாருக்காவது கொடுத்துட்டு போ. நீங்க ஒண்ணுமே உயிர் எழுதாம போனா கூட சர்டிபிகேட் வாங்கி பிள்ளைகள் பங்கு வச்சுக்குவாங்க. கண்டிப்பா அவங்க பிறகு சண்டை போடுவாங்களோ? அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குன்னா 4 லட்சம் வேணும்னு அவங்க கேட்பாங்க. ரெண்டு பிள்ளைகளுக்கோ ஒரு சொல்றது முழுசு கேளுங்க சாமியில. ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை கஷ்டப்படுது, அது சொந்தமா வீடு இல்ல வச்சுக்கங்களேன், அது வலிவா இல்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க. சொத்தை எப்படி கொடுப்பீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்து, கஷ்டம் இல்லாதவங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க. இத வந்து நீங்க வாழும் போதே என்ன பண்ணிடுறீங்க? உயிரா எழுதி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. வேலை முடிஞ்சது, வாழ்க்கையில வாழுங்க. அவங்க அவங்க எப்படியோ வாழட்டும், அவங்களுக்கு இருக்குல்ல வேணும்னா வச்சுட்டு போறான், இல்லைன்னா உலக சமுதாயத்துக்கு கொடுத்துருட்டும், எழுதி வச்சிருட்டும் அவங்க சொத்தை. விட்டுருங்களேன், நீ சொல்லிட்டு போங்க. வேணும்னா வச்சுக்கம்மா, வேண்டாம்னா 61 உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு கொடுத்துரு சொல்லிடு, சரியா? நன்றி. அப்படி சொல்லிட்டு உங்க பாட்டுல துணை பேராசிரியர் வேலையை கரெக்டா செய்யுங்க. ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்குதுங்க ஐயா. ஒண்ணு, என்ன, நான் வந்து மனவளக்கலையில ஒரு கடந்த ஒரு 5 மாசமா நான் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் ஐயா, காயக்கல்ப பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு மனவளக்கலையில வந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. பட் இன்னும் நான் இன்னும் நிறைய பயிற்சிகள் எல்லாம் எடுக்கணும், நான் இன்னும் பிரம்மஞானம் எல்லாம் முடிக்கணும், நான் இன்னும் நிறைய மேல மேல வரணும்னு எனக்கு உள்ள ஒரு ஆர்வம் இருக்குதுங்க ஐயா. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வேதாத்திரியத்தை நான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் எனக்குள்ள இருக்கு. நான் இதை வந்து எங்க அம்மா கிட்டயோ எங்க மாமியார் கிட்டயோ நான் இதை பத்தி சொல்றேன். என்கிட்ட இருக்கிற மாற்றத்தை என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருக்குமே தெரியுது நீ ரொம்ப மாறிட்ட, உன் உடம்பு இப்ப ரொம்ப வெயிட் கம்மி ஆயிடுச்சு, நீ இப்ப ரொம்ப அமைதியா இருக்க, முன்னெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வரும், இப்ப நீ ரொம்ப அமைதியா இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐயா. ஆனா அவங்க வந்து இதுக்குள்ள வராங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்க வந்து இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, இதுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சிவன் கோயிலுக்கு போறாங்க, அங்க தொண்டு செய்யறாங்க, அங்க பாட்டு பாடுறாங்க, எல்லாமே பண்றாங்க, ஆனா கோபமும் படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, செய்யக்கூடாதுன்றது எல்லாமே செய்யறாங்க.
ஆனா இதுக்குள்ள வர்ணனை மட்டும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க ஐயா. நான் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேன்னா இல்ல, நான் இந்த வயசுல எனக்கு 40 வயசு ஆகுதுங்க ஐயா, இந்த வயசுல நான் வேதாத்திரியத்தை நான் ரொம்ப அருமையா புரிஞ்சு ரொம்ப விரும்பி நான் எடுத்துட்டேன் எனக்கு தெரியுதுங்க ஐயா. ஆனா அவங்களுக்கு ஏன் 65 வயசு ஆகுது, ஏன் அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. என்னோட ரெண்டாவது கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பிள்ளைகள் வந்து பெரியவனுக்கு 15 வயசு ஆகுது, சின்னவனுக்கு 12 வயசு ஆகுதுங்க ஐயா. என் பிள்ளைகளை ரொம்ப அரகண்டா இருக்காங்க. அரகண்டானா நான் எது பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அவங்கள இந்த வயசுல இருந்தே எப்படி நான் வந்து ஏதாவது கோயில்களுக்கு கூட்டிட்டு போனா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்குள்ள இல்ல இதுதான் வாழ்க்கைன்றத அவங்க எப்படி அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சு எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அங்க பாருங்க, ஒருத்தருக்கு நோய் இருக்குது, இது ஏதோ மருத்துவம் பண்றாங்க. ஒரு நாள் ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, ஒரு வாரம் அவர்கிட்ட மருந்து சாப்பிடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு, நோய் தணிஞ்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறமே நீங்க நோய் முழுமையா குணமாகாட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதே போல நான் என்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு, மெய்ப்பொருளை அறிவதற்கு, நான் நல்லதை செய்து வாழ்வதற்கு, அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வதற்கு, நான் என்னை அறியும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, இறை உணர்வு பெற்றவன்தான் அற வாழ்க்கையை வாழ முடியும். ஒழுக்கம், கடமை என்ற ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வதற்கு நான் மெய்ப்பொருளை அறியும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்பவே முன்னேற்றம் வந்திருக்கிறது. உடல்நிலையிலும் உடல் நலமும் முன்னேறி இருக்கிறது, மனநலமும் முன்னேறி இருக்கிறது. நான் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வருகிறேன், நீங்களும் வாங்க என்று உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, மாமியாருக்கு சொல்றீங்க, அம்மா அப்பாவுக்கு சொல்றீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்க. அவங்க வரும்போது வருவார்கள். மகரிஷி என்ன சொல்றாரு, நீ சொல்லு, வரும்போது வரட்டும், விரும்பி வரும்போதுதான் அவர்கள் அதை இந்த பயிற்சியை செய்வார்கள். எதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க, நான் நீங்க உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், அகத்தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணணும். இந்த 4 பயிற்சியும் செய்யணும் இல்ல, அகத்தாய்வுல தான் நீங்க தன்னை அறிய முடியும். தவமும் அகத்தாய்வும், புரியுதுங்களா? அப்ப நீங்க நீங்க இந்த பயிற்சிகளுக்கு நான் சொல்ல போறேன், புரிஞ்சுச்சாமா? மருத்துவர்கிட்ட போறீங்க, முன்னேற்றம் வந்துருக்கு, இப்பவே நீங்க சொல்லிடலாம். அப்ப நீங்க விரும்பாதவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த பயிற்சி கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. ஒரு உணவு உங்களுக்கு தெரியுது நல்ல உணவுன்னுட்டு, அவங்க விரும்பி சாப்பிடணும் இல்ல? நீங்க பிடிச்சு வச்சு கட்டாயப்படுத்தி உங்களை ஊட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுறீங்க, அது ஜீரண ஆகுமா? அது விழுங்கினா கூட ஜீரண ஆகுமா? ஒருவேளை சமயத்துல என்ன ஆயிரும், வாந்தி எடுத்துரும், வாந்தி எடுக்காட்டி கூட பேதி ஆயிடும். ஆக நீங்க யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. மகரிஷி தான் சொல்றாரு, யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள், விரும்பி வர வேண்டும், விரும்பி வருப இந்த விருப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தணும், சொல்லணும். இந்த பாருங்க, நான் அந்த வைத்தியர்கிட்ட போனேன், எனக்கு இவ்வளவு நாளா இவ்வளவு தொந்தரவு இருந்தது, பாருங்க ஒரு வாரம் மருத்துவத்துல அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு குணமாயிடுச்சா? எனக்கு முன்னேற்றம் வந்து நோய் தணிஞ்சிருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, முழுமையா குணமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நீங்களும் வாங்க என்று சொல்வது தவறா? இதுதான் உங்க வேலை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க தவம் பண்றீங்க இல்லைங்களாமா, வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். நீங்க சொல்லி யாரு கேட்கலையோ, உங்க மாமியாரு, உங்க அம்மா அப்பா, உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், யாரு நீங்க சொல்லி கேட்கலையோ, திரும்ப திரும்ப சொல்லப்படாது. ஒரு தரத்துக்கு 3 தரம் சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லப்படாது. ஏழை விடுறாங்க பாத்தீங்களா, 1 தரம், 2 தரம், 3 தரம், அதுக்கு மேல சொல்லப்படாது. புரியுதாமா? புரியுதுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வாழ்த்து, எத்தனை முறை வாழ்த்தணும் அதுக்கு கணக்கே இல்லை, அடிக்கடி வாழ்த்திக்கிட்டே இருங்க, ஒரு நாள் அவர்கள் வருவார்கள். சரியாமா? சரிங்க ஐயா, கண்டிப்பா. நல்லதுமா, நல்லது. நன்றி ஐயா.
வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்து மேயன்பதாக சபரிஷ் ஐயா அவர்கள் அன்மீட் செய்து பேசலாங்க. ஐயா ஐயா வேணு ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இப்ப வந்து பற்று யார் மேலயும் அன்பு ஓகே பட் பற்று வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படிங்க ஐயா? ஏன்னா இப்போ நமக்கு பெரிய ரொம்ப பெரிய ஃபேமஸ் அந்த நடிகை கனகா கூட அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பற்றுனால அவங்க ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியல. அது அதுதான் கேக்குறேன், அது பற்று நம்ம அதிகமா வச்சிருக்கோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? மனிதர்கள் மேலயும் சரி பொருள் மேலயும் மாதிரி சொல்ற உண்மை பாருங்க. உறங்கும் போது தலையனை வச்சு படுக்கிறீங்க, நல்லா கஷ்டப்படாம உறங்குறதுக்கு சரியா? உறங்கி விழிக்க பிறகு இனிமே ராத்திரி படுக்க போறப்பதானே தலையனை வேணும். ஆமாங்க ஐயா. நீங்க வெளியில போற இடத்துக்கெல்லாம் தலையனையை தூக்கி தலையில கட்டிக்கிட்டு போவீங்களா? அது வீட்டுல இருக்கட்டும், இரவு படுக்க வரும்போது பயன்படுத்திக்கலாம்னு வச்சுட்டு போவீங்களா? வீட்டுலதான் ஐயா வச்சுட்டு போவோம். இதுதான் பற்றற்ற நிலை. எந்துமே எதுலையுமே எந்த பொருளா இருக்கட்டும் எந்த அனுபவமா இருக்கட்டும், புரியுதா? சாப்பிடுறீங்க, ரொம்ப சுவையா இருந்தது சரியா, அடுத்த முறை வரும்போது இந்த உணவே கிடைக்காதா? இன்னைக்கு மாதிரி உங்க வீட்டுல என்னைக்குமே சுவையா வைக்க மாட்டாங்களா? அப்புறம் என்ன, இன்னைக்கு சாப்பிட்டீங்க போங்க உங்க பாட்டுல, நாளைக்கோ வேற ஏதோ ஒரு நாள் மண்டக்காய் சாம்பார் ரொம்ப புதுசா பிடிக்கும், டெய்லி மண்டக்காய் சோறமே சாப்பிடுவீங்க. டிட்டாச்சு அட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை, தாமரைகளை தண்ணீர் போல நீங்கள் உலக இன்பங்களை அனுபவியுங்கள். பொருள் பற்று, புலன் பற்று, புரியுதுங்களா? மக்கள் பாசம், பொருள் பற்று, மக்கள் பாசம், புலன் என்ப ஆசை, இந்த மூன்றையும் தாமரைகளை தண்ணீர் போல அனுபவியுங்கள். உங்கள் மனம் எப்படி இருக்குங்க? அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியாவில் நல்லா பறங்க. என்ன சபரீஷ், என்னாச்சு சபரீஷ்? சபரீஷ் ஐயா அவருக்கு போயிட்டாரு. வாழ்க வளமுடன் சபரீஷ் ஐயா. அடுத்த மீன்பராக செவில் ஐயா அவர்கள் அன்பு செய்த பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நேர்மையா பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக மகிழ்ச்சி, மிக ஆனந்தம். அதே மாரி நீங்க ஒவ்வொரு சொல்ல கருத்துக்களும் மிக்க மகிழ்ச்சியாகவும் நல்ல இனிமையாகவும் இருந்தது. அதே மாரி நீங்க மகரிஷி கூட இருந்தீங்க, நீங்க உங்களாத அந்த அனுபவத்துல ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் அவர் கூட இருந்தா ஒரு கருத்தை சொல்லுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கூட இருந்தானா? நான் எங்க அவருடைய தொடர்புல இருந்தோம், அவ்வப்போது தொடர்பு கொள்வோம். கூட இருந்தா நம்ம கூட அவரு கூட படுத்து அவரு கூட உறங்கி அவரு கூட சாப்பிட்டு அப்படி இல்லல்ல, வேறன்னா அப்படித்தான் இருந்தோம். அவரு குரு, மகரிஷிக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்னா அவரு நமக்கு குரு. என்ன குரு? என்னையோ கடவுளையோ அறிய உதவுகிறவர். வேற என்ன அனுபவம் நமக்கு சொல்லுங்களேன். நீங்க அவர் சொல்றாரு, நீங்க அறநெறிகளை எல்லாம் நான் சொல்றேன், ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை நான் சொல்லுகிறேன், இதை நீ நான் சொல்வதை நீ யாரிடம் இருந்து பெற வேண்டும் என்றால் இறைவனிடம் இருந்து பெறணும். அதனால எந்த ஒரு அறிவுரையும் கூட ஒரு வாழ்க்கை முறை. மகரிஷி என்ன சொல்லி கொடுத்தாரு, நீ வந்து எல்லாருக்கும் உடல் பயிற்சி அவசியம், காயக்கல்பம் அவசியம், தவம் அவசியம், சரியில்லையா? நீ அற வழியில உழைச்சி பொருள் ஈட்டு உலக இன்பங்களை அளவோடு அனுபவி, இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடித்து வாழு, இரவு 10 மணிக்கு உறக்கம் வரும், உறங்கிரு. இதுதான் மகரி சொல்லி கொடுத்தது. சரிங்க. தவம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாரு தன்னை. இத வந்து நான் சொல்வதை எல்லாம் இறைவன் உனக்கு சொல்வான். அவர் சொன்னது மகரிஷி இருந்து பெற்ற அனுபவம் என்னங்க, நீ அறிவுரைகளை சொல்லுவாங்க, வேதங்கள் அறநூல்கள் எல்லாம் சொல்லும், உன்னால கடைபிடிக்க முடியாது. நான் சொல்லுகிற வாழ்க்கை முறையை எனக்கு இறைவன் சொன்னான், அந்த இறைவனிடமிருந்து நீ பெற வேண்டும். எப்ப பெறுவாய் என்றால் நீ இறைவனை உணர்ந்து
நினைந்து நீ சிந்திக்கும் போது இறைவனே உனக்கு சொல்வான். இதான் நான் மகிழ்ச்சி கிட்ட பெற்றான். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிந்தித்தே தெளிவாய். கரெக்ட். சொல்லி முடிச்சுக்கிறேன். வேதத்துல பகவத்கீதையில ஒரு கருத்து வரும். பகவான் அர்ஜுனனுக்கு சொல்வார், அர்ஜுனா நீ மகான்களுடைய உரைகளை கேட்டும் வேதங்களையும் நீதி நூல்களை படித்தாலும் உன்னால் முழுமையாக எதையும் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியாது. நீ என்னை அடைய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன். இதைத்தான் மகிழ்ச்சி சொன்னார். அதுவானால் அதுவே சொல்லும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. நான் மகிழ்ச்சியுடன் ரொம்ப சிறப்பையா, மிக்க மகிழ்ச்சி. அதனால மகிழ்ச்சி சொன்னது என்னன்னா, இறைவனை உணர்வதற்கு தன்னை அறிவதற்கு ஒரு குறுக்கு வழி. அந்த குறுக்கு வழிய கொடுத்துட்டாரு. கோவையில இருந்து சென்னைக்கு போகணும்னா பிளமேட்ல பிளைட் ஏறினீங்கன்னா நேர ஸ்ட்ரைட் மீனம்பாக்கத்துல போய் லேண்டிங். ஒரு வழிய கொடுத்த பிறகு ஏறி பயணம் பண்றதை விட்டுட்டு சாமி நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும், நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும், என்ன செய்ய சென்னையில கொண்டு சேர்த்துருங்க, என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது? இதுதான் நான் மகிழ்ச்சி கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. நம்ம பயிற்சி முயற்சி கரெக்டா இருக்கணும் ஐயா, டெய்லி பண்ண பண்ண நம்ம முயற்சி முயற்சினா பயிற்சியை செய்யணும், உடல் பயிற்சி செய்யணும், ஆயக்கல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும், அகத்தாய்வு சிந்தனை செய்யணும். அதுல முதல் அகத்தாய்வு என்ன? நான் யார்? இறை உணர்வு. இறை உணர்வு பெற்றால் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகள் உங்களுக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். இதுதான் இன்டியூஷன். நீங்க மகரிஷி கிட்ட இருந்து படிச்சுக்கிறது, அவர் உரையை கேட்டு தெரிந்து நூல்களை படித்து தெரிந்து கொள்வது டியூஷன். இறைவனோடு இணைந்து விட்டால் அவன் சொல்லுவான், அதுக்கு பேர் தான் இன்டியூஷன், உள்ளுணர்வு கல்வி. அதான் விஷன். அதுல நான் இணை இயக்குனர். எனக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் கருதி தொட கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாமா. சாந்தி கண்ணன் அம்மா ஐயாட்ட கொஞ்சம் ரெண்டு பேர் இருக்காங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. செவேல் ஐயா நிறைவு செஞ்சுட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நல்லது நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். ஈஸியா கேட்டுறேன் ஐயா, உங்களை பார்த்து யாரும் பயப்படல. ஒரு குருங்கிறதுனால உங்களுக்கு கூட மரியாதையா இருக்கும். அதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. என்னோட கேள்வி ஐயா, நம்ம வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட வந்து ஏதாவது அவங்க சொல்லும் போது பதில் பேசாம அமைதியா இருந்துட்டா திமுறா இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிடுறாங்க. அந்த இடத்துல என்ன ஐயா பண்ணலாம்? அது மட்டும் ஐயா, உங்ககிட்ட கேட்டா சொல்லுங்க. இல்லன்னா அமைதியா இத மாதிரி தான் சொல்றாங்க, உனக்கு திமுரு அதனாலதான் இந்த மாதிரி பேசுற அப்படின்னாங்க. அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கிறதுக்கு இந்த பதில் வருதுயா. நீங்க அப்படியே மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு அமைதியா இருங்க. சரியா? என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, திமுரா இருக்கிறான்னு. அப்படி கூட நினைக்க கூடாது. புரியுதுங்களா? சரியா சரியா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.